ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த தாமரைப்பூ மாலை எப்படி கட்டலான்ட்டு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி தாமரைப்பூ வந்து ரெண்டு டசன் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி இந்த அளவு கொஞ்சம் போல் காம்பு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எதெல்லாம் அப்படி நம்ம பிரித்து மடிக்கணும் அது எப்படின்ட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி வெளியில் இருக்கிற ஃபஸ்ட்டு எந்த விதல் வெளியில் எடுக்க வருதோ அதை எடுத்து ரைட் சைடில் ஒரு மடிப்பு நல்லா அப்படி மடிச்சுக்கணும். அதே இது லெஃப்ட் சைடில் ஒரு மடிப்பு, எக்ஸஸ் ஆகி இருக்கிறத திருப்பி ரைட் சைடில் மடித்து உள்ளே விட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் ஃபிங்கரில் சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. ரைட் சைடில் ஒரு மடிப்பு, லெஃப்ட் சைடில் மடிப்பு, அப்புறம் நடுவில் இப்படி மடித்து இப்படி வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு இதெல்லாம் எப்படி நம்ம வந்து அந்த வெளியில் எடுக்க வருதோ அந்தமாரி ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து நீங்கள் இந்தமாரி மடித்து வைக்கணும். ஒன்று ஒன்று அடுத்தடுத்து மடிக்க மடிக்க எல்லாமே நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், எதுவுமே எடுத்துகிட்டு வராது. ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் நீங்கள் அந்த ஃபிங்கரில் கையில் சப்போர்ட்டோடு பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே மேலே பண்ணும்போது கீழே இருக்கிற மடிப்பு அப்படியே நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று, நடுவில் எக்ஸஸாக இருக்கிறத நடுவில் மடித்து உள்ள சொருக்கி விட்ட மாதிரி பண்ணிடணும். ஸோ இங்கே கொஞ்சம் பாம்பேயில் வந்து கொஞ்சம் வயலட் ஷேடில் அந்த தாமரை பூர்ந்தது. நம்ம ஊரில் நல்ல பிங்க் ஷேடில் இருக்கும். உள்ளே பிரிக்க பிரிக்க நல்லா அழகாக கலர் வந்தது. ஸோ நல்ல பிங்க் ஷேடில் அங்கே நம்ம கிடைக்கும் நமக்கு. நம்ம அதில் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா இருந்தது, கொஞ்சம் வயலட் ஷேடில் அந்த மாதிரி இருந்தது. பிரிக்க பிரிக்க நல்ல கலர் வந்துட்டு இருந்தது. ஸோ ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மடித்து உள்ளே நம்ம சொருகி விட்டோன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பூவாக எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே நிற்கும். பாருங்கள், இப்படி எடுத்து ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று, நடுவில் அப்படி அமைக்கி விட்டுறணும். ஸோ உள்ளே அந்த குட்டி இதழ்கள் வர வரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டால் பாருங்கள், அழகாக ஒரு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து எந்த இதுவும் நமக்கு எடுத்துகிட்டு வராது. இது மாதிரி எல்லா பூவையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு பக்கத்துக்கு 11, இன்னொரு பக்கத்துக்கு 11 அந்தமாரி பண்ணியிருந்தேன். அத்தனை 22 பூ வந்து அந்தமாரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் நான் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுட்டு நல்ல பெரிய மாலையாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் நந்தியா வட்டப்பூ அதோட சேர்த்து மாலையாக பெரிய மாலையாக அது கட்டினேன். பாருங்கள் அது எப்படின்ட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நந்தியா வட்ட முட்டு கிடைக்கிறதுல அதை வாங்கிட்டு உள்ள நூலில் தான் கட்டினேன். இது நல்லா திக்கான நூலை ரெண்டு நூலாக எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு கட்டுறதுக்கு தின்னான நூல் அது ஒரு எடுத்துக்கிட்டு அதோட அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்டு நான் இது வந்து தாமரைப்பூ அளவுக்கு நல்ல பெருசாக வேணும்ல, அதனால் மூணு மூணு பூவாக எடுத்து திக்காக வேணும்ல, அதனால் மூணு மூணு பூவாக எடுத்து இப்போ கட்டுறேன். பாருங்கள் மூணு பூவை எடுத்து அந்த நாட்டிருக்குல அதில் வச்சு ஒரு சுற்று, நாட்டிருக்க பக்கத்தில் நூல் மேலே வச்சு ஒரு சுற்று. இப்போ பாருங்கள் என் கையில் இந்த கெட்டியான நூல் இருக்குது, அது மேலே இந்த நந்தியாவட்ட பூவையும் அந்த கெட்டியான நூலையும் ஒன்றா அதோடய காம்பையும் பூவையும் ஒன்றா பிடிச்சிட்டு ஒரு சுற்று சுற்றுறேன். அப்புறம் காம்பை விட்டுறணும். திருப்பி அடுத்த மூணு பூவை எடுத்து அதே கெட்டியான நூல் மேலே வச்சு ஒரு சுற்று, அப்புறம் அந்த காம்பை விட்டுறணும். அப்போ நமக்கு அடுத்த பூ வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். திருப்பி மூணு பூ எடுத்து அந்த கெட்டியான நூல் மேலே வைக்கிறேன். வச்சுட்டு ஃபிங்கரில் நல்லா பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிக்கிட்டு அந்த காம்பு கெட்டியான நூல் ரெண்டையும் சேர்த்து ஒரு சுற்று, அப்புறம் அந்த காம்பை விட்டுறணும். விட்டால் அது நல்லா திரும்பி ரொட்டேட் ஆகிட்டு நமக்கு ரவுண்டாகவும் கிடைக்கும், அடுத்த பூ வைக்கிறதுக்கும் இடம் கிடைக்கும். ஸோ இது நிறைய இந்தமாரி மாலை கட்டுறதுக்குள்ள வீடியோஸ் போட்டிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பாருங்கள் ஒரு லேயர் வந்ததுக்கப்புறம் இனிமேல் பூ வந்து ஒரு ஒரு பூவாக அப்படி வைங்க. அப்போ வந்து நல்லா அடுத்தடுத்த லேயர் மாரி நமக்கு கிடைக்கும். காம்பு வந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு அந்தமாரி அடுக்குங்க, மூணு. அப்போ அடுக்கும் போது அழகாக அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காட்டி அதுமாரி மூணு பூவை கொத்தாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் அடுத்தடுத்து நான் வைக்கும் போது ஒரு ஒரு பூவாக வைக்கிறேன். பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அந்தமாரி ஒரு ஒரு பூவாக வைக்கிறேன். ரொம்ப மலர்ந்த பூ எடுக்காதீங்க, மொட்டாக இருக்கிற பூ. ரொம்ப பொடி மொட்டும் இல்லாமல் மீடியம் சைஸில் மொட்டாக இருக்கிற பூவாக எடுத்து பண்ணினேன்.
ரொம்ப மலர்ந்துச்சுனாலும் அது நல்லா இருக்குது பார்க்க. மொட்டாக இருக்கிற பூவாக எடுத்து இந்தமாரி வச்சு கட்டியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு பேட்ச் கொஞ்சம் ஒரு கையால அகலத்துக்கு இந்தமாரி மூணு இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம தாமரப்பூவோடு சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தாமரப்பூவை கோர்த்துக்கிறேன். இந்தமாதிரி ஊசியில் நூல் கோர்த்துக்கிட்டு பாருங்கள், தாமரப்பூ நடுவில் இருந்து காம்புக்கு நீங்கள் ஊசி வெளியில் எடுக்கணும். காம்புலேருந்து நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதை அழுத்தி நீங்கள் ஊசி கோர்த்திங்கன்னா இதழ்கள் வந்து கீழே விழுந்துடும். ஸோ நம்ம நடுவில் இருந்து காம்பு பக்கம் அந்த அழுத்தம் கொடுக்கணும். அப்போ நமக்கு ஈஸியாக கோர்க்க வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கோர்த்துட்டு கட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு அடுத்தடுத்த பூவெல்லாம் அப்படியே கோர்க்க வேண்டியதுதான். நல்லா நடுவில் தாமரைப்பூ நடுவில் இருந்து அந்த காம்புக்கு கொஞ்சம் காம்பு நம்ம விட்டுருக்கோம்ல, அப்போ அந்த முன்னாடி உள்ள பூவோடு போய் அழகாக செட் ஆகிடும் அது. ஸோ இந்த மாதிரி எல்லா நம்ம மடித்து வச்சுருக்குறோம்ல, ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அந்த எல்லா பூவையும் கொடுத்துக்கணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பக்கம் 11, அந்த பக்கம் 11 அந்த மாதிரி நான் கோர்த்துக்கிட்டேன். கோர்த்துக்கிட்டு இப்போ நம்ம நந்தியாவட்ட மாலை கட்டி வச்சுருக்குறோம்ல சின்ன சின்ன பேச்சஸ், அதையும் இதையும் அட்டாச் பண்ணுறேன். சேர்த்து நல்லா முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்டு நல்லா கட் பண்ணிடணும். தாமரைப்பூ மாலை வந்து ரொம்ப விசேஷமானது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு நல்ல மாலை கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே நமக்கு அந்த குஞ்சம் மாதிரி வேணும்னாலும் அதுவும் நீங்கள் பண்ணலாம். நந்தியா வட்டையில் மாலை கட்ட வரலைனாலும் நீங்கள் சாமந்தி பூ இருக்குல்ல, அதை வந்து காம்பை கட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஊசியில் கோர்த்துக்கிட்டு இதோட அட்டாச் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.